ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 30/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 14 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. பிற்பகல் 2:26 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் அவிட்டம். இரவு 11:29 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செண்பகப்பு அர்ஜனையால் செல்வத்தை சேர்க்கின்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XJ. வெண் தாமரை புஷ்பத்தால் மண் யோகம் பெறுகின்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் அஷ்டமஸ்தானமும் வலிமையோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றி, நினைக்காத தன வரவுகளை பெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதி யூகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XJ. வெண்காந்த புஷ்பத்தால் சொல்வாக்கு பெறுகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைப்பவர்கள் மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கலைத்துறையில் உள்ளவர்கள், குறிப்பாக கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DC. வெள்ளரளி புஷ்பத்தால் சிறப்புகள் பெறுகின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பாதிபதி சூரிய பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB.
செந்தாமரை புஷ்பத்தால் சிறப்புக்கள் பெறுகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோட்டத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால புகை நுழைய முடியாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னிமலை சுவாமி. அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் வி கே. சொக்கநாதர் வழிபாட்டால் சொர்க்க வாழ்வு பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் அரச யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செவ்வாழை பழமும் மண்பானை சோறும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. ஸ்ரீரங்கர் வழிபாட்டால் சிறப்புக்கள் பெறுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் JD. வைத்தீஸ்வர திருத்தலத்தில் வரம் 100 பெறுகின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்க்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நினைத்த காரியத்தில் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத விட நினைக்காத நற்காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண் வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் LW. முல்லைப்பூ அர்ச்சனையால் கர்ஜனைகள் பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ஏன் கேது பகவான் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் DN. கருங்குவளை புஷ்பத்தால் கடன் நிவர்த்தி பெறுகின்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர
சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கால் அதிஷ்டையன். 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்கே. திருநல்லார் திருத்தலத்தில் மறு ஜென்மம் பெறுகின்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால பெண்களுடைய உள்ளத்தில் தெளிவும் அங்கத்தில் பொலிவும் அதிகரிக்கும். மர வேலை செய்கிறவங்க, உர விற்பனை செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்பனையில் உள்ளவங்க ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்க முடியும். ஏஸ்து பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடி முதல் முடிவரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாயனார். அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி என். திருச்செந்தூர் திருத்தலத்தில் திருப்பங்கள் பெறுகின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் ஏகப்பட்டு இருக்கிற ஒரு சில இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிஷ்டையன். 2 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் பி டி. ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி பகவானுடைய சிறப்புகளையும் மாந்தி பகவானுடைய ஆளுமையையும் மாந்தி பகவானுடைய அதிகாரத்தையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார்னா எந்த மாதிரியான பலா பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே லக்னத்தில் மாந்தி இருந்தால், லக்னத்தில் குரு இருந்தால், சூரியன் இருந்தால், சுக்கரன் இருந்தால் அப்படிங்கிறத விட லக்னத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா அந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாகவே லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுடைய உயரிய பண்பு, அதே சமயத்தில் அறிவு, தீர்க்கமான பார்வை, தெளிவான சிந்தனை. இந்த உலகத்தில் வந்து காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட தன்னுடைய நன்னடத்தை, அதே சமயம் கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத தன்மை, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தினுடைய நிறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்து முக்கால்வாசி அமையுது. அதாவது 70% 80% அமையுது அப்படிங்கிறது தான். அதாவது 70% 80% அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த லக்னத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் லக்னப்படி நல்லவராகவே இருந்தால் கூட இந்த மாந்தி பகவான் இருக்கும் பொழுது பிறக்கும் போது நல்லவர் சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லோருமே நல்லவங்க தான், ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உயரிய மனிதனையும் திடமான மனிதனையும் தடுமாற செய்து விடுகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அவர் நல்லவராகவே இருந்தால் கூட வல்லவராகவே இருந்தால் கூட வாய்ப்புகள் வரும் பொழுதோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து திசை மாறும் பொழுதோ தேவையில்லாத தடுமாற்றங்களையும் தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் தேவையில்லாத கெட்ட நட்புகளையும் தேவையில்லாத கெட்ட செயலுக்கு ஆட்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக வருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா லக்னத்திற்கு உண்டான நல்ல பலனை சொல்லுவதற்கு முன்னாடி இந்த மாந்தி பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த நல்ல பலன்கள் எந்த வயசு வரைக்கும் நிலைக்கும், எந்த வயசுக்கு அப்புறம் இவருக்கு இந்த மாதிரியான தாறுமாறான ஒரு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நாமல் கண்டிப்பாக சூட்சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அதனால் மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் மொத்தம் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் இருந்தால் கூட அந்த 12 லக்னங்களில் எந்த இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தாலும், அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி இந்த மாந்தி பகவான் எந்த லக்னத்தில் அமர்றாரோ, அதாவது உங்களுடைய லக்னம் எதுவாக வருதோ அந்த லக்னத்தில் இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா
மனம் சுழிக்கிற அளவுக்கு, மனம் வந்து கவலைப்படுகிற அளவுக்கு பெற்றவங்க இந்த குழந்தையை பற்றி. பொதுவாகவே எல்லோருமே ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன், இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மாந்தி பகவான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை, இந்த ஜாதகருடைய வாழ்க்கையை திசை மாறி கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான ஆளுமையும் அனுகிரகமும் வலிமையும் நிறைஞ்சிருக்கிற இந்த மாந்தி பகவானைத்தான் நம்ம வந்து, அதாவது தினசரி சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களில் மாந்தியையும் கணக்கெடுத்து உங்களுடைய மனம் கோணாமல் நல்ல ஒரு உபகாரத்தை சொல்லக்கூடிய தினப்பலன் நிகழ்ச்சியாக நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தையும் பதார்த்தமாக உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.